Hi friends, welcome to my channel. Nama channel la seated CDP kaana videos potrutruko. Already part A part B full la cover panni with practice question oda videos potrukom. Ellame parunga playlist la irukku. Cognition and emotion in the topic that discuss pantorom. Adala vande emotion la varakudi theories of emotion paathutorom. Already 3 theory discuss panni mudichachi. இத பார்க்காதவங்க அதெல்லாம் பாத்துறேன் தியரி வந்து பாருங்க ஏனா எல்லாமே கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு என்ன தியரி பார்க்க போறோம் அப்படினா காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரி ரிச்சர்ட் லஸரஸ் அவங்க சொல்லக்கூடிய தியரி தான் ஓகே फ्रेंड्स தியரிக்குள்ள போலாம் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க ரிச்சர்ட் லஸரஸ் an American psychologist proposed that our emotions are based on how we evaluate appraise situation this is called the cognitive appraisal theory அதாவது இந்த தியரி டெவலப் பண்ணது யாரு அப்படினா ரிச்சர்ட் லஸரஸ் இவங்க ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க சொல்ல வரக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படினா எமோஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படினா நம்ம வந்து எப்படி ஒரு சிச்சுவேஷனை எவாலுவேட் பண்றோம் எப்படி ஒரு சிச்சுவேஷனை அப்ரைஸ் பண்றோம் அத பேஸ் பண்ணி தான் எமோஷன் இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க this is called the cognitive appraisal theory இது இன்னும் சிம்பிளா பார்க்கலாம் in simple terms emotion do not just happen automatically they depend on how we think about a situation அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படினா எமோஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படினா நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷனை திங்க் பண்றோம் அத பொறுத்து தான் வந்து எமோஷன் இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க how we think about a situation நம்ம சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படினா அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி திங்க் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் எமோஷன் இருக்கும் எமோஷன் வந்து feel ஆகும் அப்படிங்க மாதிரி இவங்க சொல்லிருப்பாங்க இதுதான் just introduction okay friends theoryக்குள்ள போலாம் types of appraisal பாருங்க இதுல 2 types இருக்கு primary appraisal secondary appraisal primary appraisal என்னன்னு பாப்போம் this is our first reaction to the situation அதாவது வந்து இது என்ன அப்படினா நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படினா நம்மளோட first reaction வந்து இப்படி தான் இருக்கும் this is our first reaction என்னங்கறத பாப்போம் we ask ourselves is this situation a threat challenge or a benefit நம்மளுக்குள்ள கேட்போம் இந்த situation வந்து ஒரு threat ஒரு பயங்கரமானதா இல்ல ஒரு challenge ஆனதா இல்ல ஒரு benefit ஆனதா அப்படிங்கறத வந்து நம்மளுக்குள்ள கேட்போம் இப்போ example பாருங்க if an exam is announced we might think is this too hard for me will I fail and that can cause fear or stress நம்மளுக்குள்ள கேட்போம் இப்போ exam ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படினா இது ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் ஃபெயில் ஆயிருவேனா அப்படிங்க நம்மளுக்குள்ளே நம்ம கேட்பாங்க அதுதான் வந்து எமோஷனை காஸ் பண்ணும் அது என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபியரா இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சோ பிரைமரி அப்ரைசல் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது நம்மளுக்குள்ளே வந்து கேட்கிறது அவ்வளவுதான் நம்ம அந்த சிச்சுவேஷன் அல்ல சிச்சுவேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அவ்வளவுதான் செகண்டரி அப்ரைசல் பாருங்க here we think about our ability to handle the situation அதுக்கு அப்புறம் செகண்டரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம சிச்சுவேஷன் காரண நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அதுக்கு அப்புறம் நம்ம எதை திங்க் பண்ணுவோம்னா நம்மளோட எபிலிட்டி இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோமா அப்படிங்கற நம்மளோட எபிலிட்டியை வந்து நம்ம திங்க் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க we ask do I have the resource or skill to scope அதாவது நமக்கு வந்து போதுமான ரிசோர்ஸ் இருக்கா அல்ல நமக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் இருக்கா நம்ம வந்து இந்த எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கா அப்படிங்கறத நம்மளுக்குள்ளே கேட்போம் இப்போ வந்து அதுக்கு அப்புறம் எப்படி இருக்குனா ரெண்டு டைப் ஆஃப் எமோஷன் வந்து காஸ் ஆகும் if yes we feel confident நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன மாதிரி எமோஷன் கிரியேட் ஆகும் அப்படினா கான்ஃபிடன்ட் வந்துரும் இப்போ இல்ல if no அப்படினா we feel anxious or stressed இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபீல் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா ஃபீல் பண்ணுவோம் சிம்பிள் விஷயம் தான் 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரைசல் பார்த்தோம் பிரைமரி அப்ரைசல் செகண்டரி அப்ரைசல் பிரைமரி அப்ரைசல் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இதுவே செகண்டரி அப்ரைசல் அப்படிங்கிறது வந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி நம்மட்ட இருக்கா அப்படிங்கறத திங்க் பண்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இத வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம் எக்ஸாம் சிச்சுவேஷன் பாருங்க ஸ்டூடண்ட் A ஒரு 2 ஸ்டூடண்ட் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் என்ன திங்க் பண்றாங்கன்னு பாப்போம் the test is tough but I am prepared I can manage test கஷ்டம் தான் ஆனா நான் வந்து prepare பண்ணிருக்கேன் நான் வந்து இத மேனேஜ் பண்ணிப்பேன் அதாவது அப்ரைசல் அப்படிங்கிறது அசெஸ்மென்ட் அவ்வளவுதான் அவங்கள பத்தின ஒரு மதிப்பு எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதா இப்போ இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சோ அந்த அப்ரைசல் வந்து ஒரு சவாலான விஷயமா இருக்கு இவங்க என்ன மாதிரி எமோஷனை ஃபீல் பண்ணுவாங்க அப்படினா கான்ஃபிடன்ட் இருக்கும் and then மோட்டிவேஷன் இருக்கும் இதுதான் ஸ்டூடண்ட் A இது 2 டைப்ஸ் ஆஃப் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட இது வந்து இதுதான் இப்போ செகண்ட் பாருங்க ஸ்டூடண்ட் B thinks the exam is too hard I am going to fail இங்க வந்து நெகட்டிவா இருக்கு எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் நான் ஃபெயில் ஆக போறேன் அப்ப இங்க வந்து இந்த அப்ரைசல் வந்து ஒரு பயங்கரமா ஒரு விஷயமா இருக்கு அவ்வளவுதான் ஒரு பயம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் எமோஷன் இவங்க என்ன மாதிரி எமோஷன் ஃபீல் பண்ணுவாங்க அப்படினா anxiety or fear இந்த மாதிரி எமோஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும் சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்பிள் விஷயம் தான் ஆல்ரெடி இந்த தியரியில என்ன சொல்ல வராங்க அப்படினா நம்ம வந்து எமோஷன் அது என்ன வேணா இருக்கலாம் எமோஷன் வந்து ஹாப்பியோ ஃபியரோ எது வேணா இருக்கலாம் அத நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி ஃபீல் பண்ணுவோம் அப்படினா ஒரு situation நம்ம எந்த அளவுக்கு how we evaluate ஒரு situation நம்ம எந்த அளவுக்கு வந்து evaluate பண்றோம் appraise பண்றோம் அத பொறுத்து தான் நம்ம emotions feel பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு example பார்த்தோம் first exampleல பாசிட்டிவா இருந்துச்சு சோ அவங்க வந்து பாசிட்டிவான emotions feel பண்ணாங்க செகண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கதனால அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் emotions அவங்க feel பண்ணாங்க இவ்வளவுதான் just concept Key idea பாருங்க emotions are not automatic they depend on how we interpret the appraise the situation என்ன சொல்ல வராங்கங்கத பார்த்தா இவங்கள பொறுத்தவரைக்கும் emotion அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு situation எந்த மாதிரி appraise பண்றோம் evaluate பண்றோம் அத பொறுத்து தான் வந்து emotion வந்து நம்ம feel பண்ணுவோம் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க சிம்பிள் கான்செப்ட்டா நாலு தியரி பார்த்தோம் நாலுலயுமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து emotion சொல்லிருப்பாங்க just கான்செப்ட்ட மட்டும் தெரிஞ்சிட்டு compare பண்ணி படிங்க ஈஸியா இருக்கும் okay friends நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா cognitive appraisal theory பார்த்தோம் இத ப்ரோபோஸ் பண்ணது யார் அப்படினா ரிச்சர்ட் லஸாரஸ் இந்த தியரியில இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படினா சிம்பிளா பாப்போம் emotion doesn't happen automatically emotion வந்து ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இத எதை டிபெண்ட் பண்ணி emotion நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படினா how we think about the situation நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படினா அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து think பண்றோம் அத பொறுத்து தான் we feel the emotion அப்படிங்க மாதிரி சொல்லிருப்பாங்க இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு primary appraisal secondary appraisal எல்லாமே வித் எக்ஸாம்பிள் ஓட பார்த்தாச்சு key ஐடியாவும் பார்த்தாச்சு just கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஈஸியான விஷயம் தான் இப்போ practice question பாருங்க who proposed the cognitive appraisal theory of emotion யாரு ரிச்சர்ட் லஸாரஸ் option C Second question according to Lazarus emotion arise from emotion வந்து எப்படி arise ஆகும் அப்படினா how we appraise the situation நம்ம ஒரு சிச்சுவேஷனை எப்படி வந்து think பண்றோம் அத பொறுத்து தான் வந்து emotion வந்து arise ஆகும் so option C Third question பாருங்க what happens during secondary appraisalல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க நம்ம அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் நம்மளோட எபிலிட்டி என்னங்கறதை நம்ம தெரிஞ்சுப்போம் So option B பாருங்க deciding if you have the ability to handle the event நமக்கு அந்த ஈவென்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா இல்லையாங்கத வந்து நாம வந்து டிசைட் பண்ணுவோம் இவ்வளவுதான் फ्रेंड्स புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க டவுட்ஸ் தான் கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க Thank you friends